சர் குருவே சரணம். உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கவலைப்படாத சாமி. உனக்கு உதவி செய்ய உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். என்ன சிலையா மட்டும் பாக்குறவங்களுக்கு நான் சிலையா தெரியறேன். நான் இருக்கேன்னு எம்மேல நம்பிக்கை வச்சு பாக்குறவங்களுக்கு அப்பாவா குருவா தெய்வமா அவனுக்கு காட்சி கொடுக்குறேன். ஏன் சாமி, உனக்கு எந்த வழியும் புரியல, போற வழியும் தெரியல, அதனால குழம்பி போயிருக்கேன். ஏன் சாமி, நீ கவலையே படாத. போய்கிட்டு இருக்க பாதையில எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, அந்த தடைகள் எல்லாத்தையும் வெற்றி அந்த பாதையில எந்த பிரச்சனைகளும் வராம நான் பார்த்துப்பேன். அந்த பாதையில உன் கூடவே நான் பயணம் செய்வேன் சாமி. நான் இருக்கும்போது நீ எதுக்கு சாமி பயப்படுற? எதுக்குமே நீ கவலையே படக்கூடாது. நான் உன்னை சொல்றேன், நம்ம எத்தனை பாவம் வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சாமி, ஆனா நான் முதல்ல உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஆனா நீ என்னைக்கு உன்னோட ஆட்டத்தை நிறுத்தி ஓஞ்சு போய் உட்காரையோ அப்ப நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்பேன். அதனால நம்ம வாழ்க்கையில புண்ணியத்தை செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல சாமி, ஆனா பாவத்தை மட்டும் செய்யாத. நீ எந்த இடத்துல இருந்து என்னை கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன், உனக்கு துணையா. அதனால நீ பயப்படவே பயப்படாத. உன்னை கெட்டவங்க தீண்டாம நான் உன்னை பார்த்துப்பேன் சாமி. நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலுமே தடுக்கவே முடியாது. அதனால எம்மேல நம்பிக்கை வச்சு உன்னோட பாரத்தை எம்மேல போட்டுரு சாமி. எம்மேல பாரத்தை போட்டுட்டு போய்கிட்டே இரு. நான் பார்த்துக்கிறேன் உன்னோட பிரச்சனைகள், உன்னோட வேதனைகள், கவலைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். உன்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நீ ரொம்ப நாளாக அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கையா சாமி. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். வாழ்க்கையில் அவன் பார்த்தா தவறாக நினச்சிடுவான், இவன் பார்த்தா தவறாக நினச்சிடுவான்னு பயந்து பயந்து வாழாத சாமி. உன்னோட மனசாட்சிக்கு உண்மையாக நீ வாழ. நீ பண்ணுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் நம்மளோட சத்குருப்பா பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நினச்சி நீ ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது உன்னால் எந்த தவறும் பண்ணவே முடியாது சாமி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா சாமி, நான் உனக்கு இருக்கேன். நான் இப்போ எந்த அளவு உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு அதை விடவே மேலாக உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். என்னை மனசார நம்பியிரு, கண்டிப்பாக நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அந்த கோபத்தை வேகமாக காற்றத்தை நிப்பாட்டு சாமி. யாரை பற்றியும் குறை பேசாத, மற்றவங்களையும் நிம்மதியாக நடத்தணும். வேகமாக மன்னிக்க கற்றுக்கோ. உன்னை சுற்றி இருக்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கோ, அதுவே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நீ இருந்தனா நீ எதையுமே இழக்க மாட்டே. எதுக்காக நீ இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் சாமி. உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரியுது. நான் இருக்கேன், நீ நினச்சதை நான் நடத்தி வைப்பேன். அதனால் கவலைப்படாமல் இரு. உன்னோட கவலையை விடு சாமி, எதுக்கும் கலங்காத, சோர்ந்து போகாத. உன்னோட வாழ்க்கையில பல ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. எதிர்பார்க்காத சமயத்துல நான் உனக்கு அந்த ஆச்சரியங்களை நிகழ்த்த போறேன். அதை பார்த்து நீயே வியக்க போற சாமி. கவலைப்படாம இரு, உனக்கு நல்லதே நடக்கும் சாமி. நீ என்ன மனசார கூப்பிட்டா போதும் சாமி, உன் முன்னாடி நான் வந்து நிற்பேன். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகும் போதே நீ புரிஞ்சுக்கோ, அழித்தே தீர வேண்டிய கர்மவினை இதுன்னு.